மகிழ்ச்சியுடனும் விசுவாசத்துடனும் இந்த உன்னத வழியில் பங்கு பெறுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தொழில்முறையிலும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, புனித டொமினிக் சாவியோ புதுமறுப்பை பெற்ற பொழுது இவ்வாறாக ஒரு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார். பாவம் செய்வதை விட சாவது மேல் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டது மட்டுமல்லாமல், தன்னை சார்ந்த தன்னுடைய நண்பர்களும் அவற்றை பின்பற்றுவதற்கு உதவி செய்ததை சரித்திரத்திலே பார்க்கின்றோம். நாம் செய்கின்ற ஒவ்வொரு பாவமும் எத்தகைய விளைவை இந்த உலகிற்கும் நமக்கும் கொண்டு வருகிறது என்பது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அன்று ஆதாம் செய்த பாவம் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தது. நாம் செய்கின்ற ஒவ்வொரு பாவம் அதனுடைய விளைவை நாமும் நம்முடைய சமுதாயமும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, டு ஏர் இஸ் ஹியூமன், டு ஃபர்கிவ் இஸ் காட். பாவம் செய்வது மனித இயல்பு, மன்னிப்பது கடவுள் இயல்பாக இருக்கிறது. எனவே மன்னிக்கும் கடவுளும் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் இறைவனுக்கு எதிராக செய்த எல்லா விதமான பாவத்திற்காகவும் நம்முடைய சகோதர சகோதரிக்கு எதிராக செய்த எல்லா வித பாவத்துக்கு எதிராகவும் நாம் பாவத்திற்காகவும் இறைவிடம் இந்த நேரத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் பாவங்களை மன்னித்து நம்மை இறை ஆசிரியர் பெற்று வாழ்வில் முன்னேற எத்திரு பரிபடியாக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதுவர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரர்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறைவசனங்கள் 1-6 முடியும். செல்வர்களே, சற்று கேளுங்கள். உங்களுக்கு வரப்போகும் இழிநிலையை நினைத்து அலறி அழுங்கள். உங்கள் செல்வம் மக்கி போயிற்று. உங்கள் ஆடைகள் பூச்சிகளினால் அரிக்கப்பட்டு விட்டன. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்து விட்டன. அந்த துருவே உங்கள் எதிர் சான்றாக இருக்கும். அது நெருப்பு போல உங்கள் சதையை அழித்துவிடும். இந்த இறுதி நாட்களில் செல்வத்தை குவித்து வைத்திருக்கின்றீர்களே, உங்கள் வயலில் அறுவடை செய்த வேலையாள்களுக்குரிய கூலியை பிடித்து கொண்டீர்கள். அது கூக்குரலிடுகிறது. அறுவடை செய்தவர்களின் கூக்குரல் படைகளின் ஆண்டவருடைய செவிக்கு எட்டியுள்ளது. இவ்வுலகில் ஆடம்பரமாகவும் இன்பமாகவும் வாழ்ந்தீர்கள். கொல்லப்படும் நாள்களாக உங்கள் உள்ளங்களை கொழுக்க வைத்தீர்கள். நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள். ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியதே. தம்மையே மதீனமாக நம்பி இருப்போரின் முடிவு இதுவே. தம் சொத்திலே மகிழ்ச்சி கொள்வோரின் கதி இதுவே. பலியாடுகளைப் போலவே அவர்களும் சாவுக்கென குறிக்கப்பட்டுள்ளனர். சாவே அவர்களின் மேய்ப்பன். பல்லவி. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. அவர்கள் நேரடியாக கல்லறைக்குள் செல்வர். அப்பொழுது அவர்களது உருவம் மாய்ந்து போகும். பாதாளமே அவர்களது குடியிருப்பு. ஆனால் கடவுள் என்னுரை மீட்பது உறுதி. பாதாளத்தின் பிடியினின்று விடுவித்து என்னை தூக்கி நிறுத்துவார். பல்லவி. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. சிலர் செல்வர். ஆனாலோ அவர்களின் குடும்பம் செல்வம் பெருகினாலோ அவர்களை கண்டு நிலை குலையாதே. ஏனெனில் சாகும் போது அவர்கள் எதையும் எடுத்து போவதில்லை. அவர்களது செல்வமும் அவர்கள் பின் செல்வதில்லை. பல்லவி. உயிரோடு இருக்கையில் அவர்கள் தம்மை ஆசி பெற்றோர் என்று கருதினாலும், நீங்கள் நன்மையை நாடினீர்கள் என மக்கள் அவர்களை புகழ்ந்தாலும்,
அவர்கள் தம்மூதாதையர் கூட்டத்தோடு சேர்ந்து கொள்வர். ஒருபோதும் பகலொளியை காணப்போவதில்லை. பல்லவி ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது. உங்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம் இயல் 9, இறை வாக்கியங்கள் 49:1-50 முடிய. மார்க் எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம் இயல் 9, இறை வாக்கியங்கள் 49:50 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழ செய்வருடைய கழுத்தில் ஓர் எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது. உங்கள் கை உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்துக்குள் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலைவாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இரையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது. நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது, நெருப்பும் அவியாது. ஏனெனில் பலி பொருள் உப்பால் தூய்மையாக்கப்படுவதைப் போல ஒவ்வொருவரும் நெருப்பால் தூய்மையாக்கப்படுவர். உப்பு நல்லது, ஆனால் அது உவப்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்குவீர்கள்? நீங்கள் உப்பின் தன்மையை கொண்டிருங்கள். ஒருவரோடு ஒருவர் அமைதியுடன் வாழுங்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கடவுள் நம்ம கூட இருக்கிற வரைக்கும், நம்ம கடவுளோட இருக்கிற வரைக்கும் நம்ம எப்பவுமே நல்லா தான் இருப்போம். எல்லாம் கடவுளோட இருக்கீங்கல்ல? இருக்கணும். நல்லா இருக்கணும்னா நம்ம கடவுளோட இருக்கணும். கடவுள் எப்பவுமே நம்ம கூட இருப்பார். கிறிஸ்துவுக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியின் வாயிலாக, இந்த நற்செய்தியின் முதல் பகுதியின் வாயிலாக கடவுள் நமக்கு எச்சரிக்கை விடுக்கின்றார். எது நம்மளை பாவத்தில் விழ செய்கின்றதோ அதிலிருந்து நம்ம விலகி இருக்க வேண்டும் என்பது நமக்கான எச்சரிக்கை. எது நம்மளை பாவத்தில் விழ நம்மளை இதை அது பாவத்தில் நம்மளை விழ செய்தோ அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுக்கின்றார். இரண்டாவது பகுதி நற்செய்தியுடைய கடைசி பகுதியில் பார்க்கும் பொழுது, நாம் யார் இந்த உலகத்தில், நம்ம யாராக இருக்கிறோம் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகின்றார். நம்முடைய முதல் பகுதியில் நம்மளை பாவத்தில் விழ செய்கிறது எதுன்னு பார்த்தோம்னா, இந்த உலகத்தில் சமுதாயத்தில் நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி,
அவங்கள பாவம் செய்ய தூண்டுற மிக முக்கியமான காரணம் எதுனா ரெண்டு. ஒன்று ஆசை, இன்னொன்று கோபம். பெரும்பாலானவங்க இந்த ரெண்டு நாளில் தான் அதிகமான பாவங்களை செய்கிறாங்க. ஆசை நம்ம திருவிவிலியத்தில் பார்க்குறோம். ஆதாம் ஏவாள் கடவுள் வந்து கடவுளுக்கு நிகராக அவருடைய சாயலில் படைச்சி ஏதேன் தோட்டத்தில் அவர்களை சந்தோஷமாக வாழ வைக்கிறார். ஆனால் அவங்களுக்கு என்ன, கடவுளை போல நம்ம ஆகணும் அப்படின்றதுனால கடவுள் சொன்ன அந்த வாக்குக்கு கீழ்ப்படியாமல் அந்த ஆப்பிளை கடித்து சாப்பிட்டு அவங்க கடவுளை மாதிரி ஆகணுன்ற ஆசையினால் பாவம் செய்கிறாங்க. தாவீது அரசனை பற்றி நமக்கு நல்லா தெரியும். ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு தாவீதை, ஒரு சின்ன பையனை, இஸ்ரேல் மக்களையே ஆளக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய சிம்மாசனத்தில் கடவுளை உட்கார வைக்கிறார். ஆனால் இன்னொருத்தர் மனைவி மேலே கொண்ட ஆசையினால் பாவம் செய்து அந்த தகுதி இழந்து விடுகின்றார். யூதாஸ் இஸ்காரியோத் நமக்கு தெரியும். கடவுளோடு இருந்து வாழறதுன்றது மிகப்பெரிய ஒரு வரம். இயேசு கிறிஸ்து 12 சீடர்களை தேர்ந்தெடுத்து நீ என்னோட வாழணும், என்னோட நண்பனாக வாழணும்னு தேர்ந்தெடுக்கிறார். ஆனால் யூதாஸ் இஸ்காரியோத்து 30 வெள்ளிக்காசு மேலே ஆசைப்பட்டதுனால இயேசுவை காட்டி கொடுத்து பாவம் செய்கின்றார். ஆகாசு மன்னன் எவ்வளோ நிலங்கள் இருந்தும் ஒரு ஏழை வைத்திருந்த அந்த நிலத்தின் மேலே ஆசைப்பட்டு பாவம் செய்கின்றான். காரணம் ஆசை. சாம்சன் சிம்சோன் அவரும் இன்னொரு பெண் மேல் ஆசைப்பட்டு அவரோட கடவுள் அவருக்கு கொடுத்த அந்த வரம், பலம் என்கிற அந்த வரத்தை இழந்து போகின்றார். ஆக இந்த சமுதாயத்தில் நம்ம பார்த்தோம் என்றால் பெரும்பாலான மக்கள் ஆசையினால தான், அது பொன்னாசையாக இருந்தாலும் சரி, பொருள் ஆசையாக இருந்தாலும் சரி, எந்த ஆசையாக இருந்தாலும் சரி, ஆசையினால தான் அவர்கள் பாவம் செய்கின்றார்கள். ரெண்டாவது கோபத்தினால. காயின் ஆபேல் நமக்கு தெரியும். பொறாமை கலந்த கோபத்தினால தனது சொந்த சகோதரனையே கொண்டிருக்கார் காயின். ஆபேல் கடவுளுக்கு பிடித்த காரியங்களை செஞ்சதுனால கடவுள் ஆபேல் மேலே தான் பாசமாக இருக்கிறாருன்னு ஒரு பொறாமை கலந்த கோபத்தில் பாவம் செய்து விடுகின்றார். இந்த சமுதாயத்தில் சிறையில் இருக்கிற நிறைய பேரை போய் கேட்டு பார்த்தோம்னா தெரியும், ஏன் கையை வெட்டின, எதுக்கு உன்னுடைய அண்ணனையே வெட்டின, எதுக்கு உன்னுடைய தம்பியோ இல்லை சொந்தக்காரங்களையோ எதுக்காக வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிருக்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஏதோ ஒரு கோபத்தில் செஞ்சிட்டேன் சாமின்னு தான் சொல்லுவாங்க. அந்த கோபம் அவர்களை பாவத்தில் விழ செய்கிறது. இந்த இரண்டு காரணங்கள் தான், ஆசை கோபம், இந்த இரண்டை நாம் குறைத்து கொண்டோம் என்றால் நம்ம பாவத்தில் விழ செய்வது அதிலிருந்து நம்ம விடுபட முடியும். பாவம் செய்வதற்கு இந்த இரண்டு காரணங்கள் தான் மிக நம்மை அதிகமான பாவத்தில் இழ செய்கின்றது. ஆக இதை நாம் குறைத்து கொண்டோம் என்றால் இன்றைய நற்செய்தியில் கடவுள் சொல்வதைப் போல நமக்கு நிலைவாழ்வு கிடைக்கும், பாவத்திலிருந்து விலகியிருக்க முடியும். அதை தான் இன்று நமக்கு இயேசு கிறிஸ்து எச்சரிக்கின்றார். எது நம்மை பாவத்தில் விழ செய்கிறதோ அதிலிருந்து விலகியிருக்க வேண்டும் என்று. இன்றைய நற்செய்தியின் கடைசி பகுதியில், இரண்டாவது பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது நாம் யார், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்கள் நாம் இந்த உலகத்தில் யாராக இருக்கிறோம் என்று நமக்கு நினைவுபடுத்துகின்றார், இந்த உலகத்திற்கு நினைவுபடுத்துகின்றார். நாம் உப்பின் தன்மையை கொண்டவர்களாக இருக்கின்றோம், இந்த உலகிற்கு உப்பாக இருக்க வேண்டும் என்று மீண்டும் கடவுள் நமக்கு நினைவுபடுத்துகின்றார். உப்பை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும், உப்போடைய மகத்துவம், உப்போட மகிமை, உப்பு நமக்கு எதுக்கெல்லாம் பயன்படுகிறது என்று. இந்த உலகத்திலேயே விலை உயர்ந்த அரிசியை வாங்கி பிரியாணி செஞ்சாலும், விலை உயர்ந்த கறியை வாங்கி போட்டு எல்லா மசாலாவையும் போட்டு ஒரு நல்ல பிரியாணி செஞ்சு கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லி அதில் உப்பு போடாமல் கொடுத்தோம்னா எவ்வளோதான் அது பெரிய காஸ்ட்லியான பிரியாணியாக இருந்தாலும் அது நம்மளால் சாப்பிட முடியாது. அந்த உணவிற்கு சுவை ஊட்டுவது அந்த கொஞ்சம் உப்பு தான். அந்த உப்பை போட்டால் தான் அது எவ்வளோ பெரிய, எவ்வளோ விலை உயர்ந்த பிரியாணியாக இருந்தால் கூட அது நமக்கு சுவையை தரும். இல்லைனா அதை குப்பையில் தான் போடணும். அதுபோல தான் இன்று நம்ம இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கின்ற கடவுள் நிறைய ஞானத்தை கொடுத்திருக்கிறார், நிறைய திறமையை கொடுத்திருக்கிறார். இங்கே நிறைய பேர் நல்ல படித்து பட்டங்களை வாங்கியிருப்போம், நிறைய பெரிய பெரிய பதவியில் இருப்போம், நிறைய நமக்கு வசதிகளை கொடுத்திருப்பார், காரு பங்களா வீடுன்னு வசதியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருப்போம். எவ்வளோதான் நமக்கு அறிவும் பட்டங்களும் பதவிகளும் பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும், இந்த உலகத்தையே புரட்டி போடுகின்ற அதிகாரம் நமக்கு இருந்தாலும் கூட அந்த இயேசு என்ற அந்த உப்பு நம்மளுடைய வாழ்க்கையில் கலக்கலைன்னா நம்ம ஒன்றுமே இல்லாதவர்கள்.
இயேசு எப்பொழுது நம்மோடு இருக்கிறாரோ, நாம் எப்போது இயேசுவோடு கலந்திருக்கிறோமோ, அப்போதான் நம்மளுடைய வாழ்க்கை அழகாகும். இயேசு ஒவ்வொரு நாளும் திருவிருந்தின் வழியாக நம்மோடு கலந்து நம் வாழ்விற்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கின்றார், நம் வாழ்விற்கு சுவையை கொடுக்கின்றார், நமது வாழ்க்கையை அழகாக்குகின்றார். அதை தான் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம். இயேசு நம்மை பார்த்து சொல்லுகின்றார், என்னை போல நீங்களும் உப்பின் தன்மையை கொண்டவர்களாக இருக்கின்றோம் என்று. இயேசு எப்படி நம்ம வாழ்வில் கலந்து நம்ம வாழ்க்கைக்கு புது அர்த்தத்தை கொடுக்கின்றாரோ, மகிழ்ச்சியை கொடுக்கின்றாரோ, இயேசுவின் பிள்ளைகளாகிய நாமும் அந்த உப்பை போன்றவர்களாக இருக்க வேண்டும். பிறருடைய வாழ்க்கையில் கலந்து அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் என்னென்னா, அந்த சின்ன சின்ன குழந்தைங்க, இந்த எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்க ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க, கிளாஸில் இருக்காங்க, அவங்களுக்கு பிரேக் விடுறாங்க. அப்போ இந்த லஞ்ச், இந்த ஸ்நாக்ஸ் பிரேக் விடுறாங்க. எல்லோரும் அவங்கவுங்களுடைய அந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுத்து மேலே வச்சு சாப்பிட்லான்னு எடுக்கிறாங்க. எல்லா குழந்தைங்களும் எடுத்து சாப்பிட்றாங்க. அதில் ஒரு பையன் அந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணுறான், ஒன்றுமே இல்லை, உள்ளே சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. சுற்றி பார்க்குறான், எல்லா பசங்களும் பார்க்குறாங்க, ஒரு சோகமான முகம், வாடி போயிடுச்சு. அந்த பாக்ஸ் அப்படியே வச்சுட்டு டீச்சர்கிட்ட வெளியில் போகிறதுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு வெளியில் போகிறான். வெளியில் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு, அவனுடைய பசியாக என்னன்னு தெரியல, தண்ணி குடிச்சிட்டு சோகமாக நடந்து வந்து அவனுடைய அந்த பெஞ்சில் உட்காடுறான். அப்போ அந்த பாக்ஸ் எடுத்து பேக்கில் வைக்கலான்னு எடுக்கும் பொழுது அந்த பாக்ஸ் வெயிட்டாக இருக்குது, லஞ்ச் பாக்ஸ். அப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது உள்ளே நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குது, சாப்பாடு இருக்குது, ஃப்ரூட்ஸ் இருக்குது, வெஜிடபிள் இருக்குது, பிஸ்கட்ஸ் இருக்குது. அப்போ அதை சுற்றி பார்க்குறான், அவனுடைய அந்த கிளாஸில் இருக்கிற எல்லா குழந்தைங்களும் அவங்களுடைய ஸ்நாக்ஸ் அதில் போட்டிருக்காங்க. அப்போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே அந்த ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்றான். சோகமாக வாடி போயிருந்த அந்த முகம் இப்போது சிரிப்பு புன்னகையால் இருக்கிறது. காரணம் என்னென்னா, அந்த குழந்தைகள் இவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. உப்பாக இருக்கின்றார்கள் அந்த குழந்தைகள். இவருடைய வாழ்க்கையில் சோகமாக வாடி போன முகத்தை சந்தோஷமான முகமாக மாற்றக்கூடிய அளவுக்கு அந்த சின்ன குழந்தைகளுடைய மனம் இருக்கின்றது. அவர்களுடைய அந்த சின்ன செயல் இன்னொருத்தருடைய வாழ்க்கையை மாற்றுகிறது என்றால் அதுதான் உப்பின் தன்மையை கொண்டவர்களாக இருக்கின்றோம். நம்ம எல்லாரையும் அதே போன்றுதான் கடவுள் அழைக்கின்றார். நம்மளுடைய வார்த்தையாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய செயலாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய உதவிகளாக இருந்தாலும் சரி, இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் கலந்து அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னா அப்போதான் நாம் உப்பின் தன்மை கொண்ட மனிதர்களாக இருக்கிறோம் என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்து இன்று நம்மை அதற்காக தான் அழைக்கின்றார். இயேசு உப்பாக இருந்த நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றியிருப்பது போல நாமும் நம்மை சூழ்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எப்பப்பெல்லாம் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம கிறிஸ்துவின் பிள்ளைகள், நாங்கள் உலகிற்கு ஒப்பாக இருக்கிறோம் என்பதை நிரூபிக்க வேண்டும். சின்ன உதவி செய்து அவங்களுடைய வாழ்க்கை மாறினுச்சுன்னா அது நமக்கு பெருமை, நம்ம உப்பாக இருக்கிறோம் என்று அர்த்தம். ஒரு நல்ல வார்த்தைகள், யாரோ சோர்ந்து போயிட்டு பல பிரச்சனைகளுக்கு நடுவில் வாடிய முகத்தோடு உடைந்த இதயத்தோடு சோர்ந்து போயிருக்கும் பொழுது அவங்கக்கிட்ட போய் ஒரு ஆறுதலான வார்த்தை, கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கிறோம், பார்த்துக்கலாம், கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம், ஜெபம் பண்ணிக்கிறோன்னு அந்த ஆறுதல் வார்த்தை சொன்னால் கூட அது அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றும். அப்பொழுது நாம் உப்பாக இருக்கின்றோம். நம்மளால் கடவுள் நமக்கு என்ன கொடுத்திருக்காரோ அதை பிறருக்கு கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில் மாற்ற வேண்டும் என்பதை தான் இன்றைய நற்செய்தியிலே கடவுள் நமக்கு சொல்லுகின்றார். எப்பொழுது நாம் கடவுளை நமது வாழ்க்கையில் பெற்று நமது வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறுகிறதோ, அதே போல நாமும் உப்பாக இருந்து பிறருடைய வாழ்க்கையில் கலந்து அவர்கள் வாழ்க்கையை மாற்றும் பொழுது கடவுள் நம்மை நினைத்து பெருமைப்படுவார். நாமும் உப்பாக ஒளியாக பிறருக்கு இருப்போம், அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுவோம் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து இந்த உன்னத பலியில் பங்கு பெறுவோம். ஆமேன். நமது உள்ளத்தில் இருக்கின்ற வேண்டுதல்களை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்பிக்கையோடு எடுத்து வைத்து அவரிடமிருந்து ஆசிரையும் மகிழ்ச்சியையும் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். உலகை படைத்து உன்னதமாய் வழிநடத்தும் எம் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் இறைவனின் கருவியாய் திகழும் எங்கள் திருத்தந்தை, எங்கள் மறை ஆயர் நீதிநாதன் அவர்கள், ஏனைய ஆயர்கள், எங்கள் பங்கின் முன்னேற்றத்திற்காக பெரிதும் உழைக்கும் எங்கள் பங்கு தந்தையர்கள், ஏனைய இறைப்பணியாளர்கள்,
அருட்சகோதரர்கள் மற்றும் அருட்சகோதரிகள் அனைவருக்கும் தேவையான இறை வல்லமையை அருள்மலையாய் பொழிந்து அவர்களை சிறப்பாய் பாதுகாத்து வழிநடத்திட வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்ற எங்கள் அன்பு தகப்பனே, எங்கள் பங்கில் உள்ள ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் உம் திருக்கரத்தால் தொட்டு ஞானம் ஒழுக்கம் பக்தி நிறைந்த பிள்ளைகளாக வாழ்ந்திட அருள் தர வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அற்புதங்களின் ஆண்டவரே, எங்கள் பங்கில் உள்ள இளைஞோருக்கு சிறந்த வேலை வாய்ப்பும் நல்ல திருமண வாழ்க்கையும் குழந்தை வரம் வேண்டுவோருக்கு குழந்தை செல்வமும் அருளிட வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குணமளிக்கும் வல்லலே எம் இறைவா, உடல் நோயாலும் மனநோயாலும் வருந்தும் உம் பிள்ளைகளை தொட்டு அற்புத குணம் தர வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் அன்பின் பிறப்பிடமே இறைவா, எங்கள் பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் உமது அன்பு சமாதானம் அமைதி மகிழ்ச்சி ஆகிய அனைத்தாலும் நிரப்பி பாதுகாத்திடவும் இதோ உம்முன் நம்பிக்கையோடு கேட்கின்ற ஒவ்வொரு வரத்தையும் அற்புதமாய் தந்திடவும் எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைக்காக மௌனமாக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம்மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது மாட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இப்பலி எங்கள் மீட்புக்கு பயன்படுவதாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவுளமானீர். ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெற செய்தார். எனவே அவர் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணமானார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும், அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும், வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: கிறிஸ்துவுக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உன்னதமான நேரத்திலே நமது உள்ளத்தில் இருக்கின்ற ஏதாவது ஒரு முக்கியமான கருத்தை நினைத்து அதனை கடவுள் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு ஏதாவது ஒரு கருத்திற்காக இந்த உன்னத நேரத்தில் நாம் ஜெபித்துக் கொள்வோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகோடியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான பிரத மரியா, அவருடைய கணவரான புனி யோசேப்பு, புற திரு தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு வந்தவராக இருந்த புனிதர் அணிவிடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற மருமருளை உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடேவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற அமைதியை நாம் ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், நம்மை பாவத்திலிருந்து விலகியிருக்க சொல்லும் அன்பு தெய்வம், உப்பின் தன்மை கொண்டவர்களாக வாழ அழைப்பு விடுகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர், ஆண்டவரே என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் உமது ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. நீ
கொடுத்தேன் உறவை தேடியே. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துவினுடைய மீட்பின் பிணையை பெற்று கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை துய்த்துணர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் அரவணைப்பிலும் புனிதர்களின் பாதுகாப்பிலும் கிறிஸ்துவின் அன்பிலும் நிலைத்திருப்பவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.